ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவ்மெண்ட் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கலகத்தலைவன். இதில் வந்து உதயநிதி, நிதி அகர்வால், ஆராவ் மற்றும் மூலம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து மகிழ் திருமணி வந்து டயர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அந்த ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குது. அந்த கார்பரேட் கம்பெனி வந்து ஒரு ட்ரக்கு தயாரிக்குது. அதில் வந்து பொல்யூஷன் டெஸ்ட் வந்து பாஸ் ஆக முடியல அவங்களால. அந்த இதை வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க ஓனர்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. அந்த ஓனர்கிட்ட தெரிகிற நியூஸ் வந்து வெளியே பக்கத்தில் அடுத்த கம்பெனி, ஆப்போசிட் கம்பெனிக்கு வந்து தெரிஞ்சு அது வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அவங்களோட ஷேர் மார்க்கெட் அந்த இது வந்து எல்லாமே டவுன் ஆயிடுது. அதை வந்து எப்படி தெரியுது, அந்த இதை யார் கண்டுபிடிச்சி வந்து வெளியே சொல்கிறா, அது வந்து நம்ம கம்பெனியில் உள்ளவங்க தான் யாரோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி, அது கண்டுபிடிக்கிறதுக்காக யார் கண்டுபிடிக்கிறாங்கன்றதை இதுக்கு வந்து ஒரு ஆராவுன்றவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஆராவுன்றவர் யார் பண்ணான்றதை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதான் ஃபுல் ஸ்டோரியாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து உதயநிதி வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் வந்து ஒரு காமெடி, ஒரு நார்மல் ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இது வந்து நல்ல ஒரு சீரியஸ் சப்ஜெக்டாக பண்ணியிருக்காரு. மனிதனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டே சொல்லலாம். மகிழ் திருமணியை வந்து இதுக்கு முன்னாடி தடம் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து செம ஹிட்டு. அதனால எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு படம் நல்ல ஒரு ரீச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே போயிருந்தாங்க. அதில் வந்து அந்தளவுக்கு ரீச் கொடுத்துருக்கா, தடம் அளவுக்கு இருக்கான்றவனா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து ஒரு அவங்களோட அவரோட படத்தோட ஜென்டர் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு த்ரில்லராகவே தான் போகும். யார் கடைசியில் கண்டுபிடிச்சா அவங்களுக்குள்ள பின்னாடியே ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்குக்குள்ளே யாராவது ஒருத்தன் ஒரு ஆள் காட்டியிருப்பான். அந்த அதை இதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு கதையாகவே சொல்லியிருப்பார். மீகாமன், தடையர் தக்க அந்த இதில் வந்து அப்படி தான் போகும். அதே மாதிரி தான் இதிலையும் போகுது. ஆனால் வந்து இது அதில் கூட டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காமன் மேன் வந்து எப்படி ஒரு கேங் வந்து அழிக்க முடியும், அதுக்கு அதை வந்து எப்படி காட்டுறாங்க, அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்னா வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஃபைட்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், அது சூப்பராக எடுத்திருந்தாங்க. 20 நிமிஷம் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் வரும், இன்டர்வல் டைமில் வரும் அந்த டைம். அந்த சீன் வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஆரவ் வந்து செம்மையாக பண்ணிக்கிறார். என்னால் பத்தா பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சரியாக அடிச்சிருந்தார். நிதி அவர்களும் உதயநிதி வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக சில சாங்ஸு அப்படி போயிட்டுருக்கும். அதான் எப்போயோ நமக்கு கமர்ஷியல் படத்தில் எப்படி ஹீரோயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து இவங்களே வந்து அவங்க ஃபேமிலியை அட்டாக் பண்ணோடனையும் அவங்க வந்து வெளியே சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்டோரியாகவே சொல்லியிருப்பாங்க. நிதி அவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கலன்ட்டு தான் சொல்லணும். உதயநிதி வந்து எப்பயும் போல் கேஷுவலாக பண்ணியிருக்காரு. ஆரவும் இவரும் தான் மெயின் இதுன்னு சொல்லணும். அவங்களுக்குள்ள கேப்டன் மவுஸ் இது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். படமே நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் ஆனால் போர் அடிக்காமல் போகுது. ஆனால் வந்து கொஞ்சம் லேக் இருக்குன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்னால் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே லேக் இருக்குது. மற்றபடி படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து தடம் அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். அதனால வந்து எல்லாருமே வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அது இல்லாதனால கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, டவுனாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. மற்றபடி வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 3.75/5. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.